அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை கூண்டு வீடியோ தான். ஆனால் பழைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 200 காடை பிடிக்கிற மாதிரி உள்ள கூண்டு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 150 காடை கூண்டு. ஸோ மொத்தம் 300 வரும். இது வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க பேர் வந்து பவானி, தூத்துக்குள்ளேருந்து வந்தாங்க. வந்து டேரெக்டாக காடை கூட பார்த்துட்டு ஸோ அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு போனாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மினிதரா பிடிச்ச எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்லாம் வலைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 150 காடைக்கு உண்டான கூண்டு, காடை கூண்டு. அந்த மாதிரி தான் செட்டப்பு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரேக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 3 ரேக்னால் மொத்தம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 3 ரேக் வரும். ஸோ 2 தட்டுக்கு மட்டும் எச்சல்றதுக்கான ட்ரே வரும். இடையில கீழே உள்ள கூண்டு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எச்சை வந்து தரையில் விடும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே டாடா ஸ்கை அந்த கம்பெனி தான். அப்படிங்கிற நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இதுவும் இருக்காது, நல்ல குவாலிட்டியாக உள்ள பொருள் தான். வெயிட்டாக உள்ள காடை எல்லாம் போட்டாலுமே கூடு வந்து நல்லா தாங்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே வராது. அந்த மாதிரி தான் செட்டப் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி கொடுத்துருக்கோம். மற்றபடி உள்ள நிப்பிள் சிஸ்டத்துக்கு இந்த மாதிரி பைப் லைன் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதிலே ஒரு கிண்ணம் கொடுத்துருக்கோம். எல்லாமே அதிலே ரெடியாகி வந்துடும் உங்களுக்கு. மற்றபடி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வரைக்கும் ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஜாயிண்ட் கொடுத்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பைப் லைன் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 3வது பைப்புக்கும் அதே மாதிரி ஜாயிண்ட் தான். ஸோ ஒன்றுக்கும் தனித்தனியாக கிடையாது, எல்லா கூடுக்குமே ஒரே லைன் மாதிரி கூட தான் கொடுத்துருக்கோம். கொடுத்து இந்த மாதிரி தான் செட்டப் கொடுத்துருக்கோம். கம்பியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஹெவியாக உள்ள காடை போட்டாலும் நல்லா தாங்கும் வெயிட்டு. கீழே வந்து கீழே வரைக்கும் உள்ள தூரம் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிற எச்சம் அல்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் சிஸ்டம். ஸோ இதுதான் 360 டிகிரி கோணம். ஸோ காடை வந்து லைட்டாக தொட்டால் கூட இதில் தண்ணி வரும். அந்த மாதிரி உள்ள நிப்பிள் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் இதான் செட்டப் பாருங்கள். ஃபுல்லாகவே காடையோட கூடோட செட்டப் ஃபுல்லாக. இது வந்து இப்போ ஒரு 10 நாளைக்கு முந்தைய ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஏற பைப்பு ஃபுல்லாக எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம். ஸோ 3க்கும் வச்சுருக்கோம் எல்லாமே. ஸோ காடை வந்து தலையை வந்து இடிக்காத அளவுக்கு நல்லா ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி தான் இந்த கேஜி வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்தா ரெடி பண்ணியிருக்கோம். தலை வந்து மாட்டிக்காமல் ஈஸியாக விட்டு சாப்பிடும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். கம்பி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்க்ரூ டைப்பில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தாங்காது. இதுதான் அந்த வாளியோட சிஸ்டம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி வாளியை வந்து அதில் வந்து லைன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஓஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த வாளி எதுக்காக நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம கூண்டு மேலே வந்து நம்ம என்றைக்குமே வாளியோ வெயிட்டான உள்ள பொருளோ எதுவுமே வைக்கக்கூடாது. ஸோ கூண்டை விட்டு தள்ளி தான் நம்ம வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து லைட்டாக அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாளியை தூக்கி மேலே ஒரு இதில் தொங்க போடுற மாதிரி தொங்க போடணும். தொங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தண்ணி இறங்கும். ஸோ இப்போ டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ வண்டியில் ஏற்ற போகிறாங்க. இவங்களே வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னென்னா எந்த ஒரு டேமேஜ் எந்த ஐட்டமும் இல்லாத மாதிரி அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். கொண்டு போகிறதுல எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே வந்து டேரெக்டாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அவங்க வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வண்டி இருக்கிறதுனால அதிலே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து காடை வச்சுருக்குறாங்க, அதனால் கூண்டு மட்டும் செட்டப் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா ஒரு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது. ஓரளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் கூடு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடை கூடுக்க ரெண்டு ட்ரேக்கு நம்ம மாட்டக்கூடிய ட்ரே. ஸோ எச்சம் வந்து அதில் விழுற மாதிரி இருக்கும். ஈஸியாக நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம வெளியில் கொட்டிட்டு திருப்பி கொண்டு வந்து நம்ம வந்து அதில் வச்சுக்கலாம். கழுவியும் வைக்கலாம். ஸோ சுத்தமாக தான் இருக்கும், அதுக்குன்னா ட்ரே தான். ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே இப்போ அந்த கூண்டுக்கு கீழே சும்மா இப்போ ட்ராவலில் அனுப்புறதுனால அது கீழே போட்டு அனுப்புகிறோம். ஏன்னா மேலே கூண்டில் ரெடி பண்ணி வச்சோன்னா காற்றுல வந்து ஆடிடும் இல்லையா, ஆடி கீழே விழுந்துடும். அதுக்காக இந்த மாதிரி போடுறோம். ஸோ செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. வாளி நிப்பிள் சிஸ்டம், மற்றபடி கூண்டு, அதுக்கு வைக்கிற ட்ரே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. எந்த பொருளாக இருந்தாலும் நல்ல பொருளாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எல்லாமே நாங்களே வந்து இந்த மாதிரி கூண்டு செட்டப் பண்ணுறவங்களுக்கு மட்டும் டைரெக்டாக வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது நல்லதுன்னு நாங்களே சொல்லிடுவோம். ஏன்னா சின்ன கூண்டுனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், சேஃப்டி இருக்கும். பெரிய கூண்டு வந்து நம்ம வெளியில் என்ன தான் நம்ம அனுப்புகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சேஃபாக போய் சேர்ந்துடும், இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ ஏதாவது இடிச்சிருவாங்களோ வச்சுருவாங்களோ தூக்கி போடுறவங்கங்கிற மாதிரி பயம் இருக்கும். காடை கூண்டு ஆஃபர் கொடுத்து ஸோ ரெடி பண்ணி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மினிதரா ஃபுட் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.